இறையுமன் துறை. ஸோ நாம இப்போ இருக்கிறது இறையுமன் துறையில தான் இருக்கிறோம். ஸோ இந்த கடற்பகுதியை பார்த்தாலே தெரியும் கடலால இந்த ஏரியாக்கள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதாவது கடலை ஒட்டி இருக்கக்கூடிய வீடுகள்லாம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடங்கள் வந்து கடலாலும் இயற்கை சீற்றங்களாலும் அழிக்கப்பட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடுலாம் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் இதை பார்த்தா தெரியும் கடல் எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே வந்துருக்குது, எந்த அளவுக்கு டேமேஜ் படுத்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி இந்த பகுதியில் இருக்க நிறைய வீடுகள் வந்து கடலால் வந்து அழிக்கப்பட்டிருக்கு இயற்கை சீற்றங்களால். இப்போ அவங்களுக்கு வந்து கல் இது மாதிரி கல்லெல்லாம் போடுறதுனால தான் மிச்சம் இருக்க வீடுகள் எல்லாமே வந்து நெஞ்சிருக்கி அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லை, ஸோ நிறைய வீடுகள் அதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடங்கள்லாம் உடஞ்சிருக்கிறது பார்த்தாலே தெரியும். இந்த வாட்டி வீடை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ உடஞ்சிருக்கி கடலால். ஸோ கடல் அலைகள் இந்த இடத்துல வந்து அதோட தாக்கத்தை எந்த அளவுக்கு காட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். இது எங்கே இருக்கு அப்படின்னா இரவியந்துறை. ஸோ அந்த இடத்துல தான் இருக்கு, இரவியம் துறையில் தான் இந்த இடம் இப்போ வைக்கிறோம். நான் எங்க இருக்கேன் அப்படின்னா இறைமேந்துறையில் இருக்கேன், இறைமேந்துறையில் இருக்கேன் ஹார்பர் தான் இருக்கேன். இறையுமன் துறை. இந்த இறையுமன் துறையை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீரோடியில் ஆரம்பிச்சு இறையுமன் துறை வரைக்கும் கிட்டத்தட்ட 8 ஊர்கள் இருக்கு. இந்த 8 ஊர்களையுமே ஸ்பெஷல் அப்படின்னா இந்த இறையுமன் துறை. ஏன் அப்படின்னா இந்த 8 ஊர் மே கடல் அரிப்பு, அதே மாதிரி கடல் வந்து ஊருக்குள்ள வந்துருது. ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த 8 ஊர்களுமே கற்கள் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த ஊர் மக்கள் அவங்க சொந்த ஊர்ல இருந்து கடலுக்கு மீன் பிடிக்க போக முடியாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல கடல் அந்த பகுதிகளில் ஃபுல்லாவே வந்து கற்கள் அமைச்சிருக்காங்க. நீங்க வரிசையா நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தா தெரியும். ஸோ அதனால அவங்க படகுகள் எல்லாமே இந்த இறையுமன் துறையில தான் நிற்கும். நிறைய மக்கள் வந்து கொச்சியும் கொல்லமும் போறாங்க அவங்க படகுல கொண்டு, அங்கிருந்து தொழில் பண்ற மக்களும் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீரோடி மார்த்தாண்டம்துறை மக்கள் எல்லாமே வந்து கொச்சி கொல்லம் இந்த மாதிரி கேரளா பக்கத்துல யூஸ் பண்றாங்க. மற்ற மக்கள் ஒரு சில மக்கள் எல்லாருமே வந்து இந்த தேங்காப்பட்டினம் துறைமுகத்தை யூஸ் பண்றாங்க. இந்த இறையுமன் துறையை வந்து தேங்காப்பட்டினம் துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இங்க தேங்காப்பட்டினத்துல வந்து துறைமுகம் அமைஞ்சிருக்கு. இந்த இறவியம் துறைக்கும் தேங்காப்பட்டினத்துக்கும் இடையில இருக்க ஒரு பெரிய கேப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தாமிரபரணி ஆறு. ஸோ இந்த இடத்துல வந்து தாமிரபரணி ஆறும் அப்புறமா ஏவிஎம் கிணலும் இருக்குது. ஏவிஎம் கிணல் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்த்தாண்டவர்மா அதாவது மார்த்தா அவரோட பீரியட்ல அந்த மன்னர் வாழ்ந்த காரணத்துல வந்து கடலோர மக்களுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கறக்காக இந்த ஏவிஎம் கிணல வந்து அமைச்சிருக்காது. அது ஏவிஎம் கிணலோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அனந்த் விக்டோரியா மார்த்தாண்டா கிணல். ஸோ இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ அந்த கிணல் ஃபுல்லாவே வந்து நாட்டு படகுகள் வச்சிருக்கோம். நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த கிணல் ஃபுல்லாவே நாட்டு படகுகள் இருக்கும். அதுல வந்து இந்த 8 மக்களுக்கான நாட்டு பகலும் படகுமே இந்த பக்கமா இருக்கும். அதே மாதிரி விசப்படகுகள் பாத்தீங்க அப்படின்னா தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஏரியாக்கள் வச்சிருப்பாங்க. மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட தாமிரபரணி ஆற்றோட ஏரியா வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆறுகளுமே நேரா வந்து கடல்ல கலக்கக்கூடிய இடம் தான் வந்து இந்த இறையுமன் துறை. இந்த இடத்துக்கு ஏன் தேங்காப்பட்டினம் துறைமுகம்னு பேர் வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு அடுத்த ஊர் வந்து தேங்காப்பட்டினம். இந்த ஊரை பத்தி சொல்லணும்னா இந்த ஊர்ல வந்து மக்கள் எல்லாமே கடலுக்கு போறாங்க. இவங்க எல்லாமே தங்களுக்கு தான் போறாங்க. டெய்லி போனா ஒரு அடி போனாங்க, பெரிய பெரிய விசைப்படல போனாங்கன்னா 5 நாள் 6 நாள் ஆள் கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரியான தொழில்கள் தான் அவங்க பண்றாங்க. அதே மாதிரி நாட்டு படகும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் போற டைம்ல வந்து நாட்டு படகு என்ன தொழில் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா கனவா தொழில் போயிட்டு இருந்தாங்க. சில பேருக்கு மார்னிங் போறாங்க, சில பேர் வந்து நைட்டு போறாங்க. நைட்டு போறவங்க வந்து லைட்டை வச்சு தூண்டில் போட்டு கனவா பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா இந்த தேங்காப்பட்டினம் துறைமுகத்தை பத்தி அடுத்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.